தமிழ் அமிழ்து சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய படைப்பிலிருந்து செவ்வாழை சிறுகதையை இன்னைக்கு நாம பார்க்கலாம். செங்கோடன் அப்படின்னு ஒரு உழவு தொழிலாளி இருக்காரு. அந்த உழவு தொழிலாளிக்கு ஒரு செவ்வாழை கன்று கிடைக்குது. அந்த கன்றை கொண்டு வந்து தன் வீட்டு தோட்டத்துல வளர்க்கிறாரு. இந்த செங்கோடன் வயல்ல வேலை செய்துட்டு இரவு நேரம் நெருங்கும் பொழுது வீட்டுக்கு வந்தா கூட நேரா தன் வீட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாழைக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் பாய்ச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வந்துதான் தன்னுடைய 4 குழந்தைகள் கிட்டவுமே பேசுவாரு. அந்த அளவுக்கு இந்த செவ்வாழை மேல அதீத பிரியம் காமிக்கிறாரு. இந்த செவ்வாழை கன்றுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லு மண்ணெல்லாம் கிளறி விடும் பொழுது அந்த செவ்வாழையை பற்றி அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு. செவ்வாழைன்னா சாமானியம் இல்லை, நல்ல வீச்சு வீச்சாக பெருசாக உருளையாக இருக்கும். இந்த பழம் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிடும். அவ்வளவு ஏன் பழத்தை பார்த்தாலே நமக்கு பசியாரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாழை பழத்துடைய பெருமையை பற்றி சொல்லிட்டுருக்காரு. அதே சமயம் அதை கேட்டுட்ருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ஆமாம் அப்படின்னு ஆமோதிக்கிறதோட மட்டும் இல்லாமல் தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட எல்லாம் போய் இதை பற்றி சொல்லிட்டுருக்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கும் இந்த வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. எல்லாருமே உழவு தொழிலாளிகள் வீட்டு பிள்ளைகள் தானே, அவங்க எல்லாருமே வேற எதை பற்றி பெருமையாக பேசிக்க முடியும்? அப்பா வாங்கிட்டு வந்த மோட்டார் சைக்கிளை பற்றியோ இல்லை அம்மா காதில் இருக்கக்கூடிய வைர தோட்டை பற்றியோ பேசிக்க முடியாது இல்லையா? எல்லாரும் உழவு தொழிலாளிகளோட பிள்ளைகள், எல்லாருக்குமே இதுதான் எல்லாமே இருந்திருக்கு. அதே சமயம் இந்த செங்கோடனுடைய மூத்த மகன் கரியன் மேலே காமிக்கிறதை விட இந்த செவ்வாழை கன்று மேலே அதீத பிரியம் காமிக்கிறாரு அப்படின்னு அந்த குப்பிக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. மூத்த மகன் கரியன் சொல்கிறான், வாழை தார் மட்டும் விட்டு பழுக்கட்டும், ஒரு சீப்பு முழுசாக நான் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட எதிர்வீட்டு எல்லப்பன்னு சொல்கிறான், டேய் எனக்கு ஒரு பழம் கூட கொடுக்க மாட்டியா? உனக்கு நான் மாம்பழம் வறுத்த வேர்க்கடலையெல்லாம் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வைக்கிறான். அவனுடைய தங்கச்சி காமாட்சி சொல்கிறா, அண்ணே உனக்கு ஒரு வாழை சீப்புன்னா எனக்கு 2 சீப்பண்ணே, அம்மா கிட்ட கேட்டு ஒன்று, அப்பா கிட்ட கேட்டு ஒன்று, சரியா அப்படின்னு சொல்லிட்டு குறும்புத்தனமாக போயிட்டுருக்கான். அந்த 3வது பையன் சொல்கிறான், முத்து, அவன் சொல்கிறான், டேய் வாழை சீப்பு கணக்கு கணக்கு போட்டு யாரும் ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு. இது வெறும் வேடிக்கையாக சொல்லலை, அவன் அவனோட மனசில் என்ன நினைக்கிறான்னா, திருடியாவது மற்ற எல்லாரையும் விட நாம் கொஞ்சம் அதிகமான பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கான். செங்கோடன் வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தது இந்த செவ்வாழை. பண்ணை மேனேஜருடைய ஆர்ப்பாட்டமும் வயலில் உழைத்த உழைப்பினுடைய களைப்பும் மறந்து போகுது இந்த செவ்வாழையை கண்டதும். பிள்ளைகள் அழுதாலும் துஷ்டத்தனம் செய்தாலும் கூட இந்த செவ்வாழையை காமிச்சு தான் சமாதானம் செய்கிறாங்க. பண்ணை வீட்டு பிள்ளைகள் ஆப்பிள் திராட்சையெல்லாம் சாப்பிட்றாங்க. கரியனுக்கும் முத்துவுக்கும் அந்த விலை உயர்ந்த பொருட்களை நாம் எப்படி வாங்கித்தர முடியும்? இந்த செவ்வாழையை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் இந்த செங்கோடனுக்கு இந்த செவ்வாழை கன்று செல்லமாக வளர்க்க செய்யுது. கூலி நெல் பாதி வைத்த நிரப்பவே உதவும். குப்பியோட பாடோ மீதி குடும்பத்தோட பசியை போக்க உதவும். நாம் உழைக்கக்கூடிய உழைப்பினுடைய மிகப்பெரிய பகுதி பலன் பண்ணையாருக்கு தான் சேர்த்து. இந்த செவ்வாழை ஒன்று தான் நமக்கு முழு பலனும் தரப்போகுது. இந்த பண்ணையார் கூட இதில் குறுக்க வர முடியாது. அவருக்காக பாடுபட்ட நேரம் போக மீதி இருக்கிற நேரத்தில் அழுத்து படுக்கக்கூடிய நேரத்தில் நாம் வளர்க்குறது தான் இந்த செவ்வாழை. இந்த செவ்வாழையினுடைய முழு பலனையும் நம்ம குடும்பத்துக்காக நாம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மகிழ்ச்சி செங்கோடனுக்கு அதிகமாகவே இருக்குது. கள்ளம் கபடம் இல்லாமல் இந்த கன்றும் வளருது. இந்த செவ்வாழையை பார்க்கும்போது இந்த செங்கோடனுடைய மகிழ்ச்சியும் வளருது. செங்கோடனுடைய குடும்பத்துக்கு இந்த செவ்வாழை மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த செங்கோடனின் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போது விளையாடுற இடமே இந்த செவ்வாழை இருந்த இடம்தான். இன்னும் 1 மாதத்தில் குலை தள்ளுமாப்பா அப்படின்னு கேட்குறான் கரியன். இன்னும் 2 மாதத்தில் குலை தள்ளிடும் கண்ணு அப்படின்னு அவங்க அப்பா அந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்கிறாரு. பண்ணையார் பரந்தாம முதலியார் இருக்கார் இல்லையா, அவர் அவருடைய மருமக பொண்ணு கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த வைர மாலையை கூட இவ்வளவு ரசிச்சிருக்க மாட்டாராம். ஆனால் இந்த செங்கோடனுடைய கண்களுக்கு அந்த முத்து விஜயா போட்டிருக்கிற வைர மாலையை விட இந்த செவ்வாழை விலை மதிப்புள்ளதாக தோணியிருக்கு. இந்த செவ்வாழை குலை முற்ற முற்ற இந்த குழந்தைகளுக்குள்ள ஒரே போட்டி, யாருக்கு எத்தனை சீப்பு எடுத்துக்கலாம் அப்படின்ற போட்டியும் சண்டைகளும் நடந்துட்டுருக்கு. அதே சமயம் அவருடைய மகள், அப்பா இந்த தாரி எப்பப்பா பழுக்கும், எவ்வளவு நாள் தான்ப்பா மரத்திலேயே இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்திருக்கா. இந்த செங்கோடனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், பக்குவம் அறிஞ்சு
குழைய வெட்டி பதமா பழுக்க வச்சு நாம நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அவருக்கு. அதோட நாம பட்ட பாட்டினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு பெருமிதமும் அதிகமாகவே இருக்கு. இடைத்தரகரோ நாம் உழைக்கக்கூடிய உழைப்பினுடைய முக்கால் பகுதியை வாங்கி கூடிய இந்த முதலியாருடைய தொந்தரவோ எதுவுமே கிடையாது. இதே மாதிரி நம்ம வயல்ல விளையக்கூடிய இந்த செந்நெல் இருக்கு இல்லையா, அதுக்கு உழைப்பு நம்மளோடது முழுசாக போட்டால் கூட அந்த உடைமை பண்ணையாருடையதாக இருக்கிறதுனால நமக்கு அதில் முழு பலனும் கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த செவ்வாழை அப்படி கிடையாது, இதனுடைய முழுமையான பலனும் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மகிழ்ச்சியோட படுத்திருக்காரு. ரெண்டு நாளையில் குலையை வெட்டிடலாம் அப்படின்னு தீர்மானம் செய்கிறாரு. இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் துள்ளி குதிக்கிறாங்க மகிழ்ச்சியில். அதோட மற்ற வீட்டு உழவர் பிள்ளைகளுக்கும் செய்தி பறக்குது. அந்த குழந்தைகள் எல்லாம் அவளோ கடலையோ மாம்பிஞ்சோ கிழங்கோ கொடுத்து இந்த குழந்தைகள்கிட்ட இந்த செவ்வாழைக்காக அச்சாரம் போட்டு வச்சுக்கிறாங்க. விளைச்சலினுடைய முழு பலனும் நமக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம செவ்வாழைக்காக பாடுபட்டது, நம்ம முதலியாருக்காக பாடுபட்டதில் 1/100 கூட கிடையாது. நமக்குன்னு ஒரு துண்டு வயல் இருந்தால் அதில் நாம் உழைச்சி நமக்கு முழுமையான பலன் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். உழைக்கிறவனுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படின்ற நிலைமை எப்போவாவது வருமா? அப்படி ஒரு காலம் வந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த செங்கோடன் தன்னுடைய மனசில் நினச்சிட்ருக்காரு. இதே சமயம் இந்த பண்ணையார் பரந்தாம முதலியார் இருக்கார் இல்லையா, அவருடைய மருமக பொண்ணு முத்து விஜயா அவங்களுக்கு பிறந்தநாள் விழா வருது. இந்த விழாவை முன்னிட்டு அம்பிகை கோவிலில் அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க சொல்லி கணக்கப்பிள்ளை சுந்தரம் கிட்ட பட்டியல் தயார் பண்ண சொல்கிறாங்க. பட்டியல் தயார் பண்ணும் பொழுது பழம் வேணும் அப்படின்ற நினப்பு வராமையாக இருக்கும், 2 சீப்பு வாழைப்பழம் வேணும் அப்படின்னு முதலியார் சொல்கிறாரு. இந்த சுந்தரம், ஐயா பழம் ஏதும் நல்லதாக வெளியில் கிடைக்கலைங்களே, வெறும் பச்சை நாடாதான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட முதலியார், நல்ல பழம் தேடி நாம் எங்கே போகிறது, அதில் தான் 2 சீப்பு போடேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெகு வேகமாக இந்த சுந்தரம் சொல்கிறாரு, ஏன் நம்ம செங்கோடன் வீட்டில் இருக்குது நல்ல தாரா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே முதலியார், அதனால் என்ன அதையே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கணக்கப்பிள்ளை சுந்தரம் செங்கோடன் வீட்டு வாசலில் நின்று பேசிகிட்ருக்காரு. உள்ளே விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு எதுவும் தெரியல. இன்னும் 2 நாளைக்கெல்லாம் செவ்வாழை தாறு நம்ம வீட்டில் வெட்ட போகிறாங்க, நாம் அந்த பழத்தை சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஆவலோட துள்ளி குதிச்சிட்ருக்காங்க. பண்ணையாருடைய மருமக பொண்ணு முத்து விஜயா அவங்களுடைய பிறந்தநாள் விழாவை சாக்கா வச்சு இந்த வாழைத்தாரை வந்து சுந்தரம் கேட்குறாரு. இந்த செய்தியை கேட்ட செங்கோடனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே புரியல, நாக்கு குளர குளர திக்கு தடுமாறி நிற்கிறாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை பேசுறது மாதிரி, நம்ம பண்ணையார் அவர் நினைச்சா எவ்வளவு பொருள் வேணாலும் வாங்கலாம், 1000 வாழை சீப்பு கூட வாங்கலாம், வாழைத்தார் கூட வாங்கலாம், அவர் ஒன்று ஒரு ஆளாக மதித்து கேட்டும் நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அப்படின்ற மாதிரியும், இன்னொரு புறம் தன்னுடைய குழந்தைகள் அவர்கிட்ட பேசுறது மாதிரியும், அப்பா நீ தானப்பா ஆசை காமிச்ச, நீ ஆசை காமிச்சு மோசம் பண்ணாதப்பா, நான் கூட தான்ப்பா தண்ணி பாய்ச்சினேன், மாடு மிதிக்காமல் பத்திரமா பார்த்துக்கிட்டேன்ப்பா, செவ்வாழை ரொம்ப ருசியாக இருக்கும், கல்கண்டு போல் இருக்கும்னு சொன்னியேப்பா, நீ தானப்பா சொன்ன, நம்ம தங்கச்சிக்கு அது உசுறுப்பா அப்படின்னு எல்லாம் அந்த குழந்தைங்க அவரை பார்த்து கேட்குற மாதிரியும் அவருக்கு தோணுது. இருந்தால் கூட அவரால் எதுவுமே பேச முடியல. மறுகணம் சுதாரித்து தன் வீட்டில் இருக்கக்கூடிய அரிவாளை எடுத்துகிட்டு போய் அந்த வாழைத்தாரை வெட்டி கொண்டு வராரு. அவர் அந்த வாழைத்தாரை கொண்டு வரதை பார்த்த அந்த குழந்தைகள் ஒரே குதூகலத்தோடு துள்ளி குதிக்கிறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. தன்னுடைய மூத்த மகன் கரியனுடைய முதுகை தடவி கொடுத்து, இந்த வாழைத்தாரை நம்ம ஆண்டைக்கு வேணுமா, நான் கொண்டு போகிறேன், அதுக்கு பக்கத்தில் உள்ள கண்ணு இன்னும் 1 மாதத்தில் மரமாகி கொள்ளத்தள்ளும், அதை முழுசாக நான் உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெகு வேகமாக வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறாரு செங்கோடன். அன்றைக்கி வெகு நேரம் கழித்து இரவு தாமதமாக வீட்டுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகளை பார்க்குறாரு. அழுது களைச்சு போய் படுத்து தூங்கிட்டாங்க அந்த குழந்தைகள் எல்லாம். இந்த செங்கோடனுக்கு இந்த குழந்தைகளை பார்த்து ஒரே அழுக, வேறு வழியே இல்லை, கேட்டது பண்ணையார் நம்ம கொடுக்காமவும் இருக்க முடியாது அப்படின்றதுனால கொடுத்துட்டாரு.
அதே சமயம் நம்ம குழந்தைகளை இந்த அளவுக்கு ஆசை காமிச்சு ஏமாத்திட்டோமே அப்படின்ற அந்த குற்ற உணர்வு அவருக்கு அதிகமாகவே இருக்குது. அடுத்து ஒரு 4 நாட்களுக்கு பிறகு வெள்ளி தட்டில் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க முத்து விஜயா அம்பிகை கோவில் ஆராதனைக்காக. 4 நாட்கள் ஆனாலும் எவ்வளவுதான் சமாதானம் சொன்னாலும் இந்த குழந்தைகளுடைய அழுக ஓயவே இல்லை. கரியன் ஒரே பிடிவாதமாக இருந்தான். இவனுடைய பிடிவாதத்தை பார்த்த அவங்களுடைய அம்மா காலனா காசு கையில் கொடுத்து நீ போய் பழம் வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆவலோட பறந்து ஓடுறான் கரியன். அங்கே அந்த கோவில் வாசலில் கடையில் செவ்வாழை சீப்பு அழகாக 4 தொங்கிட்டுருக்கு. இந்த கணக்கு பிள்ளை 4 சீப்பையும் காசுக்கு விற்றுருக்காரு. பாவம் அந்த குழந்தைக்கு நிச்சயமாக தெரியாது இது தன்னுடைய வீட்டில் தான் தண்ணி பாய்ச்சி வளர்த்த அந்த வாழை மரத்திலிருந்து வந்த வாழை சீப்பு தான்னு போய் ஆசையாக கேட்குது அந்த குழந்தை. அந்த கடைக்காரரோ பயலே காலனாவுக்கு செவ்வாழை வேணுமாமே ஒரு அண்ணாடா ஒரு பழம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. வேறு வழியே இல்லாமல் அழுதுகிட்டே வேர்க்கடலையை வாங்கி கொறிச்சுக்கிட்டே அந்த குழந்தை வீட்டுக்கு வருது. திரும்பி வரும்பொழுது கொல்லப்புறத்திலிருந்து அந்த வாழை மரத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா வராரு. அதை பார்த்த அந்த குழந்தை ஏன்பா இதுவும் நம்ம பண்ண வீட்டுக்கா அப்படின்னு கேட்குது. இல்லடா கண்ணு நம்ம பார்வதி பாட்டி இறந்துட்டாங்க அவங்க பாடையில் கட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செங்கோடன் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த அலங்கார பாடையில் இருக்கிற செவ்வாழை துண்டை காமிச்சு இது எங்கள் வீட்டில் உள்ள மரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு வாழைத்தாறு நம்ம முதலியார் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை மற்ற குழந்தைகள்கிட்ட சொல்லுது. பாவம் சின்ன குழந்தை தானே அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் செங்கோடனுடைய செவ்வாழை தொழிலாளர் உலகத்தில் சர்வ சாதாரணமான ஒரு சம்பவம் தான் அப்படின்றது. என்ன நண்பர்களே கதையை கேட்டிங்களா? பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் அமிழ்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.